அவனுக்கும் உங்க அம்மாக்கும் நடுவுல பெரிய ஓரே நடக்குது. இவன் தான் அந்த ராஜா. உங்க காலேஜ் பக்கத்துல நான் ஷெட் போட்ட நாள்ல இருந்து தினமும் இந்த வண்டியை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை வச்சுட்டு ஒரு புது வண்டி வாங்கலங்க. இந்த வண்டி எடுத்தா என் வீட்டுல எனக்கு சோறு கிடைக்காதியா? என் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டியோட அப்பன் சீதனமா கொடுத்த வண்டியா இது? அவளை வித்தால ஒத்துக்குவாளே தவிர இந்த வண்டியை மட்டும் விக்க விட மாட்டான். இன்னைக்கு திருவிழாவுக்கு நீங்க வருவீங்கல்ல, உங்க பொண்டாட்டிய உங்க வண்டியில உட்கார வச்சு அங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க பெரிச்ச பணம் வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் உங்க வண்டியை தூக்கிட்டு போயிடுறேன். வண்டி திருடு போயிடுச்சுன்னு போய் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது சைக்கிளாவது வாங்கிக்கலாம்ல. இந்த திருவிழாவிலதான் என் வண்டிக்கு ஒரு விடுதலை வரும் நினைக்கிறேன். என்ன திருவிழா அடியாது? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்க போகுது. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இந்திரா. அததான் இவங்க சொல்றாங்க. திருவிழா நடக்க போகுதா? போயிருக்கணும்ல வழி. குட் மார்னிங் பிளேரப்பா. உற்சவம் எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது. காலேஜ் கேன்சல், ஹவுஸ் அரெஸ்ட்.
அதோ பிரின்சிபல் வராரு. சின்ன வேடிக்கை காட்டுதா? காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா திருவிழாவில் தொலைந்து விட்டது. விவரம் தெரிந்தால் நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தவும். வேண்டாம் வேண்டாம். காலேஜ் பிரின்சிபால் அவர்களின் லூனா தொலைஞ்சதே. பீடை தொலைஞ்சதே. நீங்க கூட திருவிழாவில காலேஜ் ஸ்டூடெண்டான சுரங்க விட்டுறீங்களா? ஏதாவது டச்சிங் நடந்ததா? எங்க கொஞ்சம் டர்னிங் கூட நமக்கு டர்னிங் எல்லாம் தெரியாதுங்க. ஸ்ட்ரைட் தான் தெரியும். இது அப்படியே எங்க அக்காஜி ஸ்டைலா இருக்கு. மாமா என்ன பாக்கல? ஒன்னோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த காதலை ஏற்றி ஊர் ஊரமா சுத்தி வர போற? போன திருவிழாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொன்ன, இந்த திருவிழாவுக்கு பண்ணிக்கிறேன்னு சொன்ன, திருவிழாவும் வந்துருச்சு, பொண்ணு எங்க? கல்யாணங்கிறது பொழுது விடிஞ்சதும் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிற விஷயம் இல்ல, அது ஆயிரங்காலத்து பயிர். அண்ணே, ஆயிரங்காலத்து பயிருங்கிறது எல்லாம் அந்த காலம். நீ ஊன்னு சொல்லு, எம்ஏ கார்பெண்டர் படிச்ச பொண்ணை கிட்டாந்தே உனக்கு நான் கட்டி வைக்கிறேன். அங்கதானே தப்பு செய்யறடா. என்ன செஞ்சிட்டேன்? நான் படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு 1008 தடவை சொல்லிருக்கேன். மறுபடியும் அதே சொல்றிய? படிச்சவளை கட்டிக்கிறது தப்பா? நான் படிக்காத தப்புன்னு சொல்ல வர யார? அது யாரு மணி? திருவிழாவில பொம்மை விக்கிறவ. ஏப்ப நீல சட்ட மைனரு படிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? கேக்க கொஞ்சம் இருங்க, சொல்லு. சிவப்பு நிற தக்காளி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னட்டம் படிக்காதான்னு ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டா அவளுக்கு தான் பிரச்சனை. எப்படி சொல்ற? எப்படியா? இப்ப இவ படிச்ச பொண்ணுன்னு வச்சுக்க, நான் இவளை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு யாராவது இவகிட்ட ஓ வீட்டுக்காரர் எம்ஏ வா பிஏ வான்னு கேட்டா இவ கண்ணு கலங்கிடும். வீட்டுக்கு வந்து மூஞ்சிய தூக்கி வச்சுக்குவா. நான் ஒரு பக்கம் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிறேன். அது இல்லண்ணா, இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டி புரிஞ்சுக்க வேண்டியது மனசத்தானே தவிர அவங்க வாழ்க்கை நடத்த என்னைக்கும் படுப்பு தடையா இருக்காது. ஐயப்பா எப்படி இருக்குறா? கல்யாணம் ஆகி மோகம் தீர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். மோகம் குறைஞ்சதும் தான் இருக்கு கலாட்டா. அதுக்கப்புறம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரே பிரச்சனை தான். என்னடா சிந்துட்டு உங்ககிட்ட இங்க பாரு மஞ்சத்தனி மயிலரு, உன் கல்யாணம் செஞ்சுக்கிறவ நிச்சயம் அதிர்ஷ்டம் செஞ்சவளாத்தான் இருக்கணும். அவளாட்டம் ஒருத்தி கிடைச்சா கண்ண மூடிக்கிட்டு தாலி கட்டுறேன். இந்த ஜென்மத்துல, இந்த ஜென்மத்துல உனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை மட்டும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஹலோ, என்னப்பா புஜ்ஜி ராத்திரி போன் பண்ண நீ ரூம்ல இல்ல? என்ன சுவிட்சர்லாந்து போனியா? துபாய் ஷேக்க சந்திக்க போறதா சொன்னேன்? கிளிண்டன் வர சொன்னாரா? கிளிண்டன் சாரா? அவர்கிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சொல்லு. சரி வச்சிடறேன். நம்ம புஜ்ஜி உங்க மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து பேசுற அக்காஜி. கிளிண்டன் சார் வேட்டைக்கு வர சொன்னாரா? அவர் வேட்டைக்கு போகும்போது நம்ம புஜ்ஜி பக்கத்துல இல்லைன்னா அவர் கைகால் ஓடலாம். நம்ம இந்திரா ராத்திரி வீட்டுக்கு லேட்டா வந்திருக்கா, காரணம் தெரியுமா தம்பிஜி? தெரியாது அக்காஜி. அவ எந்திரிச்சது என்ன காரணம் தெரிஞ்சுக்க. ஆனா நீ போய் அவளை எழுப்ப கூடாது. அமெரிக்காவில மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டிட்டு இருக்கான். அமெரிக்கா எவ்வளவு அழகான அமைதியான விசாலமான பிரதேசம். பிறந்தால் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் தான் பிறக்க வேண்டும். வளர்ந்தால் கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வளர வேண்டும். மடிந்தால் பீகார் ஜெயிலில் தான் படிய வேண்டும். தாயே ஜெயில் பூமா தேவியே, என்னுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள். என்ன புஜ்ஜி, உன்ன 14ஆம் தேதி விடுதலை செய்யறாங்களா? அமகிலமா என்கிட்ட பேசாத. இந்த தரித்திரம் பிடிச்ச வார்த்தையை சொல்றதுக்காகவே இங்க வந்த என் அம்மாவுக்கு புருஷனே. என் பொண்டாட்டி பவனே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, உனக்கேண்டா இவ்வளவு கோவம் வருது? இது ஜெயில் இல்ல, 5-star ஹோட்டல். காலையில 6 மணிக்கு டிஃபன், மதியானம் 12 மணிக்கு சாப்பாடு, ராத்திரி 8 மணிக்கு திரும்பவும் சாப்பாடு, டிவி வீடியோ, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லட்டு, நேரு ஜெயந்தி அன்னைக்கு புட்டு, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஆம்லெட்டோட பிரெட்டு. மணி அடிச்சதும் ஒவ்வொருத்தருக்கும் தட்டுல சாப்பாடு. டாடி ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல கேளு. ஒரு மர்டர் பண்ணிட்டு நீ உள்ள வந்து என் செல்வாக்க பயன்படுத்தி உனக்கு ஸ்பெஷல் ரூம் ஆக்கி தர கொண்டுடுவேன். நீ 16ஆம் தேதி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேரா உன்ன அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அங்க உள்ளவங்க உன்ன எங்க இருந்து வர்றேன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? சென்ட்ரல் ஜெயில சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து வர்றேன்னு சொல்லணும். அப்படி இப்படி ஷோக்கா பேசி அத்தை பொண்ணுக்கு நீ வலவீசணும். வலவீசறதுக்கு என்னென்ன மீன்கார பையன் நினைச்சிட்டியா? டேய் கோடிக்கணக்கான ஆஸ்தி கைக்கு வரண்டா. சரி, அது கைக்கு வந்தது ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்த மாதிரி பள்ளிங்க கற்கள்ளால எனக்கு ஒரு சென்ட்ரல் ஜெயில் கிடைத்தறியா ஃபாதர்? சென்ட்ரல் ஜெயில் இல்லடா,
தூக்கு மேடை கூட கட்டி தரேன், தூக்கு போட்டுட்டு செத்து தொலை. தேங்க்யூ டே. ஃபுட்பால் சவுண்ட் கேக்குதுல வரே.